வெல்கம் டு என்ன சிஸ்டர்ஸ் பிளாக். இன்னைக்கு நம்ம கோபி மஞ்சுரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் மஞ்சத்தூள் போட்டு ஹாட் வாட்டர் போட்டு 2 மினிட்ஸ் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு சோள மாவு, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவைன்னா ஃபுட் கலர் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா காலிஃப்ளவரும் நம்ம எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, கொஞ்சம் பூண்டு பல்லு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கேப்சிகம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் இந்த பூண்டு, இஞ்சி இதை வதக்கிக்கணும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இதில் ஆனியனை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் சாஸில் ஆட் பண்ண போகிறோம். அதனால் உப்பு போட வேண்டாம், சாஸ்லேயே உப்பு இருக்கும். டொமேட்டோ சாஸ் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோயா சாஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோயா சாஸ் நிறைய போட்டிங்கன்னா கசப்பாக இருக்கும் கொஞ்சம், அதனால் 1 ஸ்பூன் மட்டும். சில்லி சாஸ் 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ட்ரையாக வேணும்னா நீங்கள் இப்படியே விட்டுடலாம், இப்படியே சாப்பிட்லாம். கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நம்ம கோபி மஞ்சூரியன் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.